ஜெய் சாய்ராம். இன்னைக்கு செட்டிநாட்டு வெண்டைக்காய் மண்டி வந்து செய்ய போகிறோம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை வந்து முழுசாக பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வெண்டைக்காய் மண்டி ரொம்ப சிம்பிளானது. கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம இதை வந்து பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். செட்டிநாட்டு வெண்டைக்காய் மண்டிக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு 1.5 கை வந்து சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் வந்து பூண்டு. பெரிய பல்னால் நான் ஒரு 7-8 எடுத்திருக்கேன், வேணால் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இது வந்து அரிசி கழுவி வடிகட்டின தண்ணீர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்து படிய ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கிற நீர் எடுத்து நம்ம புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் கரைச்சிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 1 பெருங்காயம், 1/2 பச்சை மிளகாயை சேர்க்கிறேன், இப்போ வெண்டைக்காய் வெண்டைக்காயை ஒரு 2 நிமிஷம் நான் வந்து வதக்கியிருக்கேன். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் நொழு நொழுப்பாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் போடுறேன். வெங்காயம் பூண்டையும் 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து ஊற்றலாம். இப்போ தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து வேகட்டும், மூடியை போட்டு வேக வைக்கலாம். ஒரு விசில் விட்டாவே போதும், வெந்துடும் நல்லா. ஒரு விசில் விட்டதுனால அது வெண்டைக்காய் பதமாக குலையாமல் வெந்திருக்கு. இப்போ அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதோடய திக்னஸ் இவ்வளோ தான் இருக்குது. அதனால் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவு திக்னஸ்ஸே போதும் அப்படிங்கிறவங்க இதோட விட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நான் இது கலந்து வச்சுருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்ன்ட்டு இப்போ இது ஒரு கொதி வரவும் நம்ம இறக்க வேண்டியதுதான். நல்லா இப்போ கொதிச்சு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு
சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.